என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அனார்கலி கவுனுக்கு நம்ம எப்படி ரெடிமேட் லுக்கில் நீட்னஸாக நம்ம வந்து பாடி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து நெக் பார்ட் தச்சு வச்சுருக்கேன். கழுத்து சைடில் நான் லைனிங் போட்டு தச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். மைண்ட் ஃபேப்ரிக் போட்டு லைனிங் வச்சு நான் கழுத்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம முன்பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடுமே நம்ம அதே மாதிரி தச்சு எடுத்துக்கணும். நான் வந்து ஜிப் அட்டாச் பண்ணி தைக்கிற மெத்தடில் தைக்கிறதால நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் சைடில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கலாம். நீங்கள் சைடு ஓப்பன் ஆகவும் தைக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகவும் தைக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படிங்கிறதால நான் முன்னாடியே வந்து கட் பண்ணிவிட்டு தச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நான் அதே மாதிரி ஜிப் வச்சு அட்டாச் பண்ணி தைக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி வெட்டி வச்சு நான் தச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின் போட்டு நம்ம தைக்கிறோம். பின் போட்டு தைச்சோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பர்ஃபெக்டான லுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாக்கு எல்லாத்துக்குமே வந்து பின் போட்டு வச்சுருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பின் போட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்னஸாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பனாரஸ் பட்டு அப்படிங்கிறதால நான் கரெக்டாக பார்த்து பார்த்து நான் பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தைச்சேன். ஏன்னா நமக்கு வந்து பனாரஸ் பட்டில் ஒரு சில த்ரெட்ஸ் வந்து இழுத்த மாதிரி தைச்சு தையல் விழுந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து கரெக்டாக ஊசி போட்டுட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு நீட்னஸாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஜிப்போட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக நைட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஜிப் தான் நம்ம அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். இதுவே பேக் சைடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஜிப்பே தேவைப்படும். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. Thank you.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தச்சு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக்கெட் தைக்க வேணும். பிளாக்கெட் வந்து நமக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம தச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணி பேக் சைட் தைக்கிற மாதிரியுமே தச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம நைட்டுக்கு வந்து நார்மலாக வந்து தச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா வந்து பிளாங்கெட் வந்து அட்டாச் பண்ணி தைக்கிற மாதிரியும் தைக்கலாம். இப்போ நான் வந்து நைட்டுக்கு உள்ள மாதிரி தான் தைக்க போகிறேன். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு லேஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி டிசைன் தைச்ச மாதிரி தைச்சதால நம்ம ஜிப்புக்குமே அந்த மாதிரி நம்ம தைச்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து சூப்பரான லுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரியே நான் வந்து லேஸில் கரெக்டாக ஆயிட்டு அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி தைக்க போகிறேன். இப்போ நீங்கள் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ தச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு நீட்னஸ்ஸான லுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி வந்து டாட்ஸ் பிடிச்சி நமக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஷோல்டரை அட்டாச் பண்ணி தச்சிடலாம். ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இன்விசிபிள் ஸ்டிச் தான் போட போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம தச்சு வச்ச முன் சைடையும் பேக் சைடையும் நம்ம வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தோட கழுத்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளர வச்சு தைக்கணும். இது உங்களுக்கு தெளிவாக புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன், நீங்கள் பார்த்து கரெக்டாக கற்றுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது பனாரஸ் பட்டை அப்படிங்கிறதால நமக்கு த்ரெட்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது நம்ம வெளியே வச்சு தச்சோம் அப்படின்னா நமக்கு த்ரெட்ஸ் வெளியே வந்துட்டு தையல் வந்து பிரிஞ்சிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி இன்விசிபிள் போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த சைடுமே தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இதில் நான் உங்களுக்கு கிளியராக காட்டுவேன். இப்போது நம்ம வந்து பேக் சைடை வந்து முன் சைடு வரைக்கும் மூணு மாதிரி நம்ம தச்சு எடுக்கணும். இது மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு வெளி சைடு பார்த்திங்கன்னா நமக்கு தையலே தெரியாது. நீங்கள் தச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ நீட்னஸாக கிடைக்குது அப்படிங்கிறத. இது போல் என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்ன டவுட் இருந்தாலுமே என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக தச்சு எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் நமக்கு எந்த விதமான தையலுமே தெரியல, எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத. Thank you.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பரான அனார்கலிக்கவும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடுமே பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நீட்னஸ்ஸாக, நமக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல், அதுவும் பனாரஸ் பட்டில் இவ்வளோ சூப்பராக நம்ம தச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். முன் சைடு ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கோம், பின் சைடு வந்து நாட்ஸ் வந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போடுறேன், இதில் உங்களுக்கு புரியல அப்படின்னா. இப்போ பாருங்கள், நான் வந்து அடுக்கடுக்காக ஒரு நாட்ஸ் வந்து கிளியர் பண்ணி நான் போட்டு தச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சாரீஸோட லாஸ்ட் அந்த எண்ட்ஸில் கிடைக்கிற நமக்கு அந்த லேஸ் வந்து நான் அட்டாச் பண்ணி தச்சிருக்கேன். இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேக் பர்ஃபெக்ட் சேனலுக்கு உங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.